Hello my dears, welcome to Radhi's World Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. சாஃப்ட் அண்ட் ஜூசியா சூப்பரா எப்படி நம்ம கேசரி பண்றது அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஆனா இதுலயுமே நம்ம அந்த வாட்டர் எல்லாம் கரெக்ட்டா ஆட் பண்ணல அப்படினா உங்களுக்கு வந்து dry ஆகி நம்ம கேசரி வந்து பாக்கும்போது நமக்கு சாஃப்ட்டாவே இருக்காது. பாருங்க நான் பண்ணது எவ்வளவு ஜூசியா இருக்கு. இப்போ வாங்க இந்த கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க. அந்த ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். எந்த அளவுக்குனா ரவையோட ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணா போதும். இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிச்சுன்னா ஒரு பவுல் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் ஆட் பண்ணிக்கிட்ட அதல முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டேன். பாருங்க நம்ம முந்திரி திராட்சை இப்ப சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்துக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குவாண்டிட்டில நீங்க செஞ்சீங்க அப்படினா உங்க கேசரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூசியா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு dry ஆகவே ஆகாது எவ்வளவு நேரம் ஆனாலும். டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக நான் கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கறேங்க. நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணவேனா நினைச்சீங்கனா நீங்க வந்து குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் இடிச்சு வச்சிருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரவையை இது கூட ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாங்க. பாருங்க யூசுவலா ரவை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு dry ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம 1க்கு 3ன்ற குவாண்டிட்டில வைக்கும்போது பாருங்க எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்கு. நம்ம dry ஆகவே இல்ல பாருங்க ரவை. 1 கப் ரவைக்கு 1/2 கப் sugar எடுத்துக்கோங்க. நாங்க கொஞ்சம் sugar கம்மியா எடுத்துக்கணும்ன்றதுனால நான் ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்க குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம கேசரி இன்னும் dry ஆகவே இல்லங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கறேங்க. இதாங்க நம்ம கேசரி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணி ஒரு mix பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்மளோட சூப்பர் அண்ட் ஜூசியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம பேன்ல ஒட்டாம எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜூசியா வந்திருக்கு பாருங்க. இப்போ இது நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஜூசியான கேசரி இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேசரி பண்றதுக்கு நான் சொன்ன அளவுக்கு நீங்க வந்து ரவைக்கு வாட்டர் வச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்குங்க. நான் உங்களுக்கு ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நம்ம கேசரி. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. நான் சொன்ன குவாண்டிட்டி அளவு தண்ணி வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த கேசரி ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.